வணக்கம், எக்ஸ்பைரி டே. இன்றைக்கி வீக்லி ஆப்ஷன் சார்ட் எக்ஸ்பைரி ஆகுது. டெய்லி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகும். அது பர்ஃபார்மன்ஸ் வீடியோ தான் நம்ம டெய்லி பார்ப்போம். இன்றைக்கி மார்ச் 16, ஒரு 10:20 அப்புறம் நமக்கு பை கால் ஜெனரேட் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே நல்ல ஸ்பீடாக இருந்ததுனால கால் ஜெனரேட் ஆகிட்டு மார்க்கெட் 39,063 வந்த கால் ஒரு 20 செகண்டில் ஃபஸ்ட் டார்கெட் 161 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 100 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. மார்க்கெட் அகெயின் ஃபால் ஆச்சு. என்ட்ரி பாயிண்ட் கீழே ட்ரேடிங் போச்சு. அடுத்து ரெக்கவரியில் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நமக்கு ஜெனரேட் ஆன பை கால் செகண்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுது. டெய்லி நமக்கு இந்த மாதிரி கால் ஜென்ரேட் ஆன உடனே ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ரெகுலராக நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான், இன்றைக்கி ஏதோ ரேராக நமக்கு கால் ஜென்ரேட் ஆனோன்னா டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே விட டவுன் சைடில் ஓப்பன் ஆச்சு. இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேற்றே ஜென்ரேட் ஆனதுனால நமக்கு செல் கால்னுடைய மொமெண்டம் இன்றைக்கி ஃபாலோ ஆச்சு. கால் ஜென்ரேட் ஆனது பாருங்கள் 39,470. இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் மேலே, அரை மணி நேரம் மேலே என்ட்ரி பாயிண்ட், அதுக்கு மேலெலாம் ட்ரேடிங் போச்சு. மார்க்கெட் இறங்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு டவுன் சைட் வரையில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிச்சு. அடுத்து அகெயின் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி செகண்ட் டாரட், ஆக்சுவலி செல் கால் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு டவுன் சைட் மொமெண்டம், செல்லிங் மொமெண்டம்லே இருந்ததுனால செல் கால் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கும் மார்க்கெட் 39,000 கீழெலாம் ட்ரேடிங் போயிருக்கு பாருங்கள். ஆனால் ரெக்கவரி கொடுத்து மேலே வரையில் நமக்கு டக்குன்னு இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு காலை கொடுத்துருது. அப்படி கிடச்ச கால் தான் நமக்கு நல்ல ரெண்டு டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஃபியூச்சர் சார்ட் பார்த்தோம், இப்போ ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். இது வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி, இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகுது. 38,500 கால் ஆப்ஷன், ஓகேங்களா? இது வந்து நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 10:20 அப்புறம் 425 ஜென்ரேட் ஆயிருக்கு. ஜென்ரேட் ஆனது பாருங்கள், அந்த ஃபஸ்ட் கேண்டில் வந்து ஒரு 510-500 மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து இப்போ செகண்ட் டார்கெட் ஆக்சுவலி நமக்கு பிரேக் அவுட் ஆச்சுல, இப்போ பார்த்தீங்கன்னா 600 வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்த்துட்டும் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா ஃப்யூச்சர் பார்த்துட்டு எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை எடுத்துகிட்டு டார்கெட் அச்சீவ் ஆகும்போது எக்ஸிட்டும் ஆயிக்கலாம். இப்போ நிஃப்டிலையும் 1 மினிட் சார்ட் ஷோ பண்ணுறோம். ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 16,990 நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு 10:20. இந்த கால் பாருங்கள், நமக்கு கால் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணவே 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மூவ் பண்ணி செகண்ட் டாரட் போயிருக்கு. 10:20 நமக்கு கால் ஜெனரேட் ஆனது. 10:35 அப்புறம் தான் ஃபஸ்ட் டாரட். அடுத்த ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு செகண்ட் டாரட் 17,000 மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கு. ஸோ டேரெக்டாக இதை பார்த்துட்டு இதில் வர கால்ஸ் வச்சு நீங்கள் நல்லாவே ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இப்போ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்னால் எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை எடுத்தும் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு டக்குன்னு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை எங்கே என்ட்ரி எடுக்கலாம், இல்லை எங்கே எக்ஸிட் ஆகலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஹெல்ப் பண்ணணும்னு கூட சொல்லலாம். டக்குன்னு நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கலாம், இங்கே டார்கெட் இருக்குது, இங்கே ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது, ஸோ இங்கே நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வச்சு உங்களுடைய இன்ட்ராடேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.